ஹலோ வியூவர்ஸ், நண்பன் அம்பீஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி உங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட் இருக்கும், ஐம் கேரண்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படா அண்ணன் இப்போ சவா தின்ன இப்போ காலியாகும் அப்படின்ற கதை பழமொழி பண்ணிருக்கு. அது மாதிரி எப்படா தளபதி படத்தில் ஏதாவது ஒரு வரணும், அதை வச்சு அப்படியே தூக்கி நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் ஆகிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க பல பேர்களில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஷ் அவர்கள் தான். நம்ம முன்னாடி அவங்க அக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் அவங்க அக்கா கிடையாது, என் வயசு தான் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களோட ஒரு பேட்டியிலிருந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இனிமேல் அவங்க வந்து ராஜேஸ்வரி அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த ராஜேஸ்வரி அப்படியே அந்த ஒரு வார்த்தை வந்தோடனே தளபதி கோவத்தில் கொந்தளிச்சு பேசின அந்த வார்த்தை, ஆக்சுவலி தளபதி கிடையாது அந்த படத்தோட கேரக்டர். ஸோ அந்த வார்த்தை பேசினோடனே சும்மா இருப்பாங்களா, உடனே சான்ஸ் கிடைச்சிடா தூக்குடா சங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ட்விட்டரில் இருந்த இந்த ஜென்மம்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கையும் போட்டு, இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் படமே எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதையும் போட்டு, அவருடைய சமூக பொறுப்பு என்னது சமூக பொறுப்பு உணர்வை அவர்கள் ட்விட்டரில் பதிவேற்றிருக்கிறார்கள். எல்லாமே அந்த சமூக பொறுப்புலாம் ட்விட்டரில் தான் போடுவாங்க போல இருக்கு, களத்தில் காட்ட மாட்டாங்க போல இருக்கு. சரி ஓகே, ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அவங்க பல மீடியாஸில் வீடியோஸில் இந்த விஷயத்தை பற்றி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டியில் அக்கா சொல்லக்கூடாதோ ராஜேஸ்வரி அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு என்னுடைய கருத்தாக இந்த வீடியோ அமைய போகுது. இது வரைக்கும் வந்து அவங்க இதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். இந்த வாட்டி அவங்களுடைய கிளிப்பிங்கே எடுத்து எடுத்து நான் ஆட் பண்ணி அதற்கான பதிலாக என்னுடைய வீடியோஸ் இருக்க போது. ஸோ உங்களுக்கு இதை பார்க்குறது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களை வந்து கொஞ்சம் என்தூசியஸ் பண்ணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்டையும் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ டூ இட், லெட்ஸ் கோ. ரொம்ப ஈகராக உள்ள இறங்கி பார்க்குறாங்க. அப்போ அது ஒரு வார்த்தை வந்து ஆபாசமான வார்த்தையை விஜய் வாயால் ஒரு கோபத்தில் தான் அவர் பயன்படுத்துறதா தான் இருக்குது. கோபம் கேட்குறேன்னா பெண்களை இழிவு செய்யக்கூடிய வார்த்தையாக தான் இதை நான் பார்க்குறேன். பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது மனதளவில். இப்போ இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க, இந்த கிளிப்பில் அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி தான் படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை, அது வந்து ஒரு பணம் யூஸ் பண்ணலாமா, அது வந்து பெண்களை பாதிக்குது, அவங்க மனசை பாதிக்குது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் சரி ராஜேஸ்வரி. நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை, இந்த வார்த்தை நல்ல வார்த்தை அப்படின்னு எப்போ எங்கே யார் வரையறுத்தது முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா மயிர் அப்படின்ற வார்த்தை கூட தூய தமிழ் தான், ஆனால் இன்றைக்கி அது கெட்ட வார்த்தை. ஏன் அது கெட்ட வார்த்தையாக மாறிச்சு? அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் மயிருன்ற வார்த்தையை தூய தமிழில் இருக்கிற வார்த்தைகளையும் யூஸ் பண்ணல, எல்லா இடத்துலையுமே அது யூஸ் பண்ண முடியுமா உங்களால்? எனக்கு வந்து இப்போ நீங்கள் முடி வெட்ட போகிறீங்கன்னா இப்போ மயிர் வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம்ல நீங்கள். ஆ, பியூட்டி பார்லருக்கு போகிறீங்க, உங்கள் முடி அலங்காரத்துக்கு போகிறது போல மயிர் அலங்காரத்துக்கு போகிறேன்னு சொல்ல முடியல, சொல்லலாம்ல. அப்படின்னு நம்ம யோசனை சொல்ல மாட்டோம், ஏன்னா அது கெட்ட வார்த்தையாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படி தான் இந்த வார்த்தையும், இது வந்து ஆக்சுவலி ஒரு தேவர் அடிகளார் அப்படின்ற, தேவர் அடிகளில் வாழ்கிற பெண்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து வந்த ஒரு பேர் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு யார் அப்பன் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த கான்செப்டில் வந்த ஒரு வார்த்தை தான் இது. அது பிற்காலத்தில் இந்த மாதிரி டேவிட் புல்லா டேவிட் புல்லான்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு பெண்ணை தாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அவன் வீட்டுக்குள்ளேயே கூட பேசிக்கிறாங்க. ஒரு அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்துச்சுன்னா டக்குனு அவனே சொல்லுவான், அவனே வந்து இவனை இந்த வாரத்தில் திட்டுவான், அவன் இவனை இந்த வாரத்தில் திட்டுவான், கடைசியில் பார்த்து அவங்க அம்மா தான் திட்டு போயின்னு அவளுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சமூக கட்டமைப்பு இப்போலாம் இல்லை, இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு கட்டமைப்பு. பல்லாயிரம் வருஷத்துலேருந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அவங்க பேசியிருப்பாங்க, அது என்ன மாதிரியான தூய தமிழை பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை இவர் பேசுகிறனால தான் சமூகமே கெட்டு போதுன்னு நீங்கள் வந்து இங்கே போர்ட்ரேட் பண்ணுறீங்க, அதுதான் இங்கே தப்பு. நீங்கள் சமூக பொறுப்புணர்வோடு நீங்கள் செய்கிற பதிவு பண்ணுற விஷயம் சந்தோஷம், ஆனால் அது விஜய் செய்யும் போது, விஜய் பேசும்போது மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கொந்தளிக்கிறீங்க பாருங்கள், அது தப்பு. அது அவர் விஜய் பேசலை, அந்த படத்தின் அவர் கதாநாயகன், அந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை டைரக்டர் கேட்குறாரு, கொடுக்குறாரு. ஜெயிலர் படத்தில் தலையை சீவுறாரு ஒருத்தர், அப்படியே ரத்தம் செதுறது, அப்படியே கீழே துணி இது ஊற்றுது. 72 வயசில் அவர் செய்கிற மாதிரி ஒரு சீனை வந்து படத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா, அது அவருடைய தொழில் தர்மத்தை அதுக்கு அவர் செய்கிறது கரெக்ட் அப்படின்னா, இவர் பேசுறதும் கரெக்ட் தான். நம்ம அப்பா அம்மா பயன்படுத்தி பேசுறதை விட ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணுறது தான் இன்னைக்கு அதிகமாக பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் மறக்க முடியாது. அதுக்கு எடுத்து கட்டுநேதி ரோகிணி தியேட்டரில் அவர்கள் நடந்து கொண்ட விதமே, நீங்கள் சினிமாவை பார்க்கணும், சினிமாவை பார்க்கணும்னு சொல்றீங்க. ஏன் சினிமாவை பார்க்காம இந்த அளவு அலம்பல் பண்ணியிருக்கீங்க? நல்லா கேள்வி கேட்குறீங்க. ஏன் சினிமாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பழக்கம், அதாவது அந்த ஒரு சினிமாவை பார்க்காதனால தான் ரோஹிணி தியேட்டரில் இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்குறேன். நான் ஏன் சினிமாவை பார்க்கல அப்படின்னா, அதுக்கு காரணமே நீங்கள் தான். என்ன புரியல? ஏன்னா 50 வருஷமாக சினிமாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கிற சிஎம் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறீங்க? சினிமா துறையிலேருந்து எடுக்கிறீங்க. ஸோ சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக மகசூல் கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷமாக நீங்கள் போதிப்பிட்டு, திரையில் இருக்கிறவங்க தான் நல்லவேன், திரையில் இருக்கிறவங்க தான் வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும், திரையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை, கண்டென்ட்டை எல்லார் மனசுலையும் புகுத்தினால தான் இன்றைக்கி எல்லா பசங்களும் எல்லாருமே வந்து சினிமா துறையிலேருந்து ஒரு நபரை தேர்வு செய்கிறாங்க. சினிமா துறை வந்து ரொம்ப பிடிக்கப்படுது.
ஸோ அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் காலத்திலிருந்து அதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எல்லா தவறையும் செஞ்சுட்டு இன்னைக்கு உங்கள் தவறுக்கான பதிலை இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த சினிமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுரோகி தேட்டரில் நடந்த பிரச்சனைக்கு ரசிகர்கள் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்க முடியாது. நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக சினிமாவை சினிமாவாக நீங்கள் பார்த்துருந்து ஆடியோ லான்ச்சுக்கான பர்மிஷன் கேட்டப்போ நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? இருக்காது. பட் நீங்க சினிமாவை சினிமாவை பார்க்கல, சினிமாவில் வர்ற ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாருனுடைய அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கு இன்னைக்கு. அதனால தானே வாய்க்கலையே நீங்கள் உங்களுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் பேச மாட்டீங்களா? இது வரைக்கும் ராஜேஸ்வரி வந்து இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் படத்தில் நடித்த விஷயம் பற்றிலாம் எதுவுமே பேசினது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து சிகரெட் பிடிச்ச மாதிரி சீன்ஸ் கிடையாது, எல்லாமே தான் பண்ணியிருக்காரு. அப்போலாம் ஏன் சும்மா இருந்தீங்க, இப்போ மட்டும் ஏன் வாய் அப்படியே பொங்கிக்கிட்டு வரீங்க? ஏன்னா இப்போ அவர் அந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஸோ நீங்கள் முதல்ல சினிமாவை சினிமாவை பாருங்கள் மேடம், அப்புறமா இருக்கிற பசங்க சினிமாவை சினிமாவை பார்க்கறத பற்றி அப்புறம் பேசுவோம். நம்மளே இங்கே ஒழுங்கு இல்லையா? இதில் நம்ம இன்னொருத்தர் புத்திமதி சொல்லி வந்துடுறது, வா இருக்கின்றதுக்காக வடசுட வந்துடுறது உட்காந்துக்கிட்டு. சினிமாவுடைய தழுவல் அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கா இல்லையா? அதே ஹேர்ஸ்டைல், அதே மாதிரி ட்ரெஸ், அதே மாதிரி நடக்கிறது, அதே மாதிரியான போக்கு, அதே மாதிரி ஸ்பீச், அதே மாதிரி சிகரெட்டை வாயில் வைக்கணும், அதே மாதிரி. ஏன் இந்த காலத்தில் மட்டும்தான் அந்த தழுவல் இருக்கா சினிமாவுடைய சாயல்? அந்த காலத்தில் இல்லையா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தான் ஆரம்பிச்சதே. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிச்சது. எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியல அந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆட்கள் தெரிஞ்சாங்களா இல்லையான்னு. பட் ரஜினி இருந்த காலத்தில் நானே பார்த்துருக்கேன், இந்த தர்மதுரை படம் வரும்போதும் சரி, பிரபுதேவா வந்ததுக்கப்புறம் இந்த பேண்ட் அப்படி லூஸாக போட்டு தெரியுறதும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்றீங்க அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணுறதை விட நடிகர்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன். அன்னைக்கு திரையில் நடிக்கும் ஒரு நட்சத்திரத்தை, ஒரு நடிகரை உயர்த்தி வச்சு அவர் எங்கே பார்த்தாலும் தேடினாலும் கூட்டம் கூட்டமாக போய் குமிகிறது, ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவர் பின்னாடி வந்து அவர் தான் வந்து இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்கள் தான். நீங்கள் நடிகர்கள் அவங்க வந்து சாதாரணமாக நம்மளை போன்ற ஒரு மனிதர்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சமூகத்தில் இப்படி இருக்க மாட்டாங்க. பட் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகளவில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே நடிகர்கள் அப்படின்னா அவருக்கும் ஒரு கூட்டம் போய் சேருது, அவரை வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுறது? பேரண்ட்ஸ் தான். உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் கருப்பம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விஜய் சேதுபதி இருக்கிறாரு, கேரவன்லேருந்து இறங்கி வர்றாரு. ஓகேங்களா? ஸோ கேரவன்லேருந்து இறங்கணும்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா வீட்லையும், எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லா வீட்டு அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை லேடிஸும் சரி விஜய் சேதுபதி கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அது அவங்களுக்கு ஒரு ஆசை. போய் அப்புறம் நான் போய் அங்கே போய் விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசிட்டு இந்த பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டார் அடுத்த டேக்குக்கு. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ், நீங்கள் அவங்கள வந்து ஆராதிச்சிருக்கீங்க, நீங்கள் அவங்கள கொண்டாடி இருக்கிறீங்க, உங்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்களும் அதை செய்கிறோம், இதில் என்ன தவறு இருக்குது? அப்போ நீங்கள் வந்து அதை ஒழுங்காக கற்றுக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. தவறெல்லாம் பேரண்ட்ஸ் மேலே வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வந்து திணி இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ணாத திணிக்கிறது எந்த வகையில் நியாயம் ராஜேஸ்வரி? முதல்ல நம்ம ஒழுங்காக இருந்திருக்கணும். நீங்கள் இதுக்கு வரேன், ஏன்னா நீ அடுத்த கிளிப்பு அதுக்கு தான் இருக்குது, அதை வச்சு உங்களை செஞ்சுட்டு லாஸ்ட் அதை வீடியோ முடிச்சுக்கிறேன் வரேன். அதாவது சினிமா இம்பாக்ட் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான்லாம் சினிமாவை பார்த்து மட்டுமே வளர்ந்த நபர், முழுவதுமாக சினிமாவை பைத்திய மாதிரி 9 முறை ஒரு படத்தை பார்ப்போம். உங்களோட ஜெனரேஷன் நாங்கள் இன்னும் மோசம், ஒண்ணுமே வேணாம். காதலுக்கு மரியாதை படத்தையே 9 வாட்டி பார்த்துருக்கேன் தியேட்டர்ல, அப்பதான் படித்தேன். நான் சொன்னதுக்கு இதுதான் இப்போ பார்த்துருக்கீங்கல்ல. பட் எனக்கு இப்போதான் ஒன்று புரியுது, ராஜேஸ்வரி வந்து காதலுக்கு மரியாதையை வந்து அத்தனை வாட்டி பார்த்துருக்காங்க. ஏன்னா நானும் 11வது படிக்கும் தான் காதலுக்கு மரியாதை பார்த்தேன், அதனால தான் ஒரே வயசு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அப்போ நீங்கள் காதலுக்கு மரியாதை பார்த்து காதல் வாய்ப்பட்டுட்டீங்க விஜய் அவர்கள் மேலே. ஸோ அந்த ஒரு அன்பில் வந்து நம்ம விரும்பின ஒருத்தர் இப்படிலாம் நடிக்கிறாரே அப்படின்ற ஆதங்கத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா அதை அப்படி கன்வே பண்ணுங்க ராஜேஸ்வரி, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை விட்டுவிட்டு அவரை டார்கெட் பண்ணி அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறான்னு பேசுனீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, நானே சினிமா இம்பாக்ட் இல்லாமல், அதாவது சினிமாவில் தான் நீங்களே ஊறி வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட. அப்போ என்ன அது எப்போ வந்துச்சு? 11 எனக்கு தெரிஞ்சு 1997-98 ஆமாம், 97-98 தான் வந்து காதலுக்கு மரியாதை படம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2007-2008 இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி வந்துடும் நம்ம, 25 வருஷம் வளர்ந்துட்டோம். பட் 25 வருஷம் ஆகியும் இன்னமும் இந்த ஜென்ரேஷன் வந்து சினிமா துறையை தான் நம்பியிருக்குது, சினிமா துறையில் தான் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அதற்கு இந்த சமூக கட்டமைப்பு, அதை நீங்க ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க ராஜேஸ்வரி? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு பிள்ளைங்களை டிவி ஷோவில் என்ன நடக்குது? ஜூனியர் சிங்கர், ஜூனியர் ஜோடி, இதெல்லாம் எங்கேருந்து இருந்து 5 வயசு பிள்ளைங்களை வந்து 10 வயசு பிள்ளைங்களை வரைக்கும் ஜோடி ஜோடி ஆட விடுறாங்க, கூட்டி நிற்க வச்சு சினிமா பாட்டு பார்க்க விடுறாங்க, அதை நீங்களும் உட்காந்து கைத்தட்டி சிரிக்கிறீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது
நீங்க எப்படி சமூகத்தை மாட்டுவீங்க? இன்னைக்கு 10th 19th இன்ஸ்டா டிக்டாக் ரீல்ஸ்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் அவன் பொண்ணே அரைகுறையாக போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, அவங்க அண்ணனும் அப்பனும் இந்த மாதிரி அவங்க யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு காசு பார்க்குறாங்க, ரீல்ஸ் போட்டு பார்க்குறாங்க, இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்ன போய் சொல்லுவீங்க? இதெல்லாம் எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? சமூகத்தை மாற்றணும்னா முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை மாற்றணும். அது முடியுமா? உனால் முடியாது. உனால் டெக்னாலஜி மாற்றமே முடியாது. உனால் அரசாங்கத்தை மாற்றமே முடியாது. உனால் சரக்கு ஸ்தாபனம் பண்ண முடியாது. சிகரெட்டை ஸ்தாபனம் பண்ண முடியாது. உங்களால் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. இதெல்லாமே ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் அமைச்சிருக்கு அப்படின் போது சும்மா இதில் வந்துட்டு எதுக்கு தையத்தக்கத்தையதுன்னு குதிக்கிறார் ராஜேஸ்வரி? அவசியமே இல்லை. அவனுக்கு தெரியும் என்ன வேணும் என்ன வேண்டான்னு. அவரோட முதல் படம் மாநகரத்தில் ஒரு சின்ன வார்த்தை இதே மாதிரி சொல்லும்போது அதை கண்டிக்கிற ஒரு நபரா, அதே கதையில ஒரு கதாநாயகன் கெட்ட வார்த்தை பேசுறத கண்டிக்கிற, அதை விரும்பாத ஒரு நபரா காட்சி அமைக்கிறாரு. சோ இப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப ரொம்ப நல்லவரா இருந்துட்டாரு, இப்ப மட்டும் மோசமானவராயிட்டாரா? சிச்சுவேஷன் என்ன வருது? அதுல இருந்து தானே வைக்க முடியும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப கண்ட்ரோல்டா பேசுறேன். அதாவது ராஜேஸ்வரி, உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த நெறியாளர் உட்காந்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம், ஏதாவது என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் தான் இப்ப எலியோன்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அப்ப அவர் நல்லவரா தெரிஞ்சாரா? இப்ப இதுக்கு நீங்க கோவப்பட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, வாட் இஸ் மீன் எக்ஸ்ட்ரீம்? அப்ப நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம்ன்ற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க அதை நீங்க சொல்ல முடியுமா? அதாவது இந்த இடத்துல இதுதான் வந்து அந்த படத்துடைய அந்த கரு என்னவோ அந்த இடத்துல அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது அந்த சிச்சுவேஷன் அவனை அந்த மாதிரி பேச வைக்குது, அந்த கேரக்டர் பேச வைக்குது. இது விஜய் அவர்கள் பேசிய வார்த்தை இல்லை, அந்த கேரக்டர் பார்த்தியோ அந்த கேரக்டர் பேசுற ஒரு வார்த்தை. இதை விஜய் அவர்கள் அந்த ஒரு படத்தில் நடிகராக இருக்கிறனால நீங்கள் உடனே விஜய்னு சொல்லிடக்கூடாது. பட் நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்க, தம்பி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுவேன். இது விஜய், இது வந்து ராஜேஸ்வரி இல்லை வேற யாருன்னு சொல்ல முடியாது. இது ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, ராஜேஸ்வரி கோவப்படுறீங்க, இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க, உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாதுன்னு. அப்போ உங்களுக்கு கோவம் வருதில்ல? அப்போ அந்த கோவம்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணும்போது அந்த கோவம் வருதில்ல? அந்த கோவம் தான் ஒவ்வொரு மனிதனுக்களும் அது பலவாராக வருகிறது. சில பேர் வந்து கோவம் தான் அழுவாங்க, சில பேர் கோவம் வந்தால் கத்துவாங்க, சில பேர் கோவம் வந்தால் அவன் கையை போட்டு அடிச்சுப்பான் இல்லை உடச்சிப்பான், சில பேர் இப்படி தான் அப்படியே திட்டுவாங்க, பேட் பேட்ஸ் போட்டு பி பேட்ஸ் போட்டு திட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருடைய மனிதனுடைய இயல்பு. உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆகிடக்கூடாதுன்னா அந்த வாட் இஸ் தட் எக்ஸ்ட்ரீம்? அப்போ இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு பேசுவீங்களா அந்த இடத்துல? அந்த இடத்துல நீங்கள் நாயேன்னு சொன்னாலும் சரி, ஒரு பண்ணியேன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, அது இன்னொருத்தனுக்கு கெட்ட வார்த்தை தானே? ஒரு சாதாரண வார்த்தை பரதேசம், பரதேசி அப்படின்றது வந்து ஒரு நல்ல சொல் தான், பட் அது பரதேசி அப்படின்றது வந்து என்னாச்சு? இன்றைக்கி காலப்போக்கில் கெட்ட சொல்லாகி போச்சு. புறம்போக்கு அப்படின்றது என்ன? கெட்ட சொல்லாயிருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து கெட்ட சொல்ல ஆயிருது. நீங்கள் நார்மலாக ஒருத்தனை சனினே அப்படின்னு சொன்னால் கூட அது கெட்ட வார்த்தை தான், ஏன்னா சனியன் திட்டு அப்படின்னு. ஸோ அப்போ எதுதான் நல்ல வார்த்தை, எதுதான் கெட்ட வார்த்தை அப்படின்றது வந்து நாம் சமூகத்தில் தீர்மானித்து கொண்டு நம்ம சமூகத்தை அது கொண்டு வந்திருக்கு. இதுக்கு இந்த வார்த்தை எல்லா சமூகத்திலுமே நல்ல வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் உண்டு, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை பெண்களை இழிவுபடுத்துது, இந்த வார்த்தை பெண்களை கொண்டு செயல்படுது அப்படின்னா அது வந்து தவறு. இதை வந்து இவர் ஏன் பேசினார், இவர் ஏன் பேச, எல்லாருமே வந்து அவங்கவுங்க தொழிலுக்கு தர்மமாக இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுக்கு அவங்க தர்மமாக இருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எத்தனை பேர் அந்த இடத்துல செஞ்சாலும் சரி, நீங்கள் அதில் கார்னர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். மற்ற எல்லாரையும் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரஜினி பற்றியாக இருக்கட்டும் அமலா பாலா பற்றி எல்லாத்தையும் சொன்னாலுமே நீங்கள் யாரை வந்து அதிகமான இடத்துல கொண்டு போய் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா தளபதி. ஏன்னா அவருடைய நிலைப்பாடு நீங்கள் அரசுக்குள்ளே வர்றாரு அப்படின்னும் போது அவரை எதிர்க்கணும், அவர் செய்கிற விஷயங்களில் குறை கண்டுபிடிக்கணும், அதில் வந்து மக்கள்கிட்ட அவர் வந்து தவறானவர், அரசியலுக்கு வந்து சரியானவர் இல்லை அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு, இல்லை உங்களுடைய பப்ளிசிட்டியை நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் தளபதி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறுக்க முடியாதுமே. ஸோ அதை நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறோம். நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்க நல்ல பேரும் இதனால் கெட்டு போயிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, புரியாமல் போய்க்கிங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் போட்ட வீடியோ இவ்வளோ பெருசு, அதை நான் உட்காந்து போட்டேன்னா இன்னும் அது அவ்வளோ பெருசாகும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லைன்ற காரணத்தினால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நண்பா நண்பீஸ், நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவுகளை வந்து கமெண்ட்டில் போடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீ யூ ஆல், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, சீ யூ.